வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்களது 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த கடந்த 75 வருஷத்தில் நாம் அடைஞ்ச ஒரு முன்னேற்றம், கடந்து வந்த பாதை, அதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு, இப்படி தான் சொல்லணும். அதாவது 90களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரமிப்பு பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா எங்களை மாதிரி 60களில் பிறந்தவங்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம், பிரமிப்பு, மகிழ்ச்சி, இப்படி எங்களால் சொல்ல முடியல. இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம சந்திப்போமா அப்படின்னே நாங்கள் ஒரு வியப்போடு பார்த்துருக்கேன். 97 நான் மலேசியா போகும்போது அங்கே அந்த கட்டிடத்துலலாம் கட்டிக்கிட்டு பார்ப்பேன், இந்த மாதிரி இந்தியாவில் எப்போ கட்டுவோம் அப்படின்னும்போது, இப்போ அந்த மாதிரியும் நம்மளால் கட்ட முடியுதுன்னு, அதை விட பிரமாதமாக கட்ட முடியுதுன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நம்மால் உணர முடியுது. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, ஏழ்மை குறைஞ்சிருக்கு, எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் விட இந்த டெக்னாலஜி பெரிய அளவில் வந்ததுனால, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பெரிய அளவு வந்ததுனால புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், பழைய தொழில்களையே புதிதாக சந்தேகப்படுத்துதல், இப்படியெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த பால் ஒன்று எடுத்துட்டாலே ஆவின் தான் நம்பர் ஒன்னாக இருந்த இடத்துல போய் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வரவேற்கொண்ட விஷயம். இந்த மாதிரி எல்லா செக்டர்லேயும் நம்மால் பண்ண முடியும். மூணு விஷயங்கள் முக்கியமானது, ஒவ்வொருத்தரையும் நான் வகுப்பில் சொல்கிறது தான். ஒன்று, பேஷன், பேரார்வம் வேணும். ரெண்டாவது, பேஷன்ஸ், பொறுமை. மூன்றாவது, பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. எந்த ஒரு வெற்றியுமே ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ எல்லாம் வரதில்லை. பொறுமையாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முன்னேற்றம் பாதையில் நம்ம போயிட்டோம்னா நிச்சயம் ஒரு நாள் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். எந்தெந்த மாதிரி நம்ம வந்து வெற்றி அடையணும், எந்தெந்த மாதிரி துறையில் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அக்ரிகல்ச்சரை. இப்போ நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தி டெக்னாலஜி, மார்க்கெட்டிங், புது யுக்திகளை கொண்டு வந்து உலகம் முழுக்க நம்மால் கொண்டு செல்ல முடியும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்முடைய பாரம்பரிய அரிசி, அப்புறம் வந்து வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர், நம்முடைய தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது இந்த முருங்கா, வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு பெரியதொரு வாய்ப்பை அள்ளி கொடுக்க ஒரு துறைகள். அடுத்தது வந்து நம்முடைய ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன 38 மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். இந்த 38 மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு யூனிக்காக இருக்குது. இப்போ பாருங்கத்தீங்கன்னா, இந்த பெரும்பாவூர் கார்விங்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏதாவது ஒன்று இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு ஒரே பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்லேயோ நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு செல்லலாம். இதில் ஒரு அக்ரிகேட்டர் மாடல் அப்படி நம்ம டெவலப் பண்ணோன்னா, நாம் ஒரு உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே ஒரு பாலமாக, நல்லதொரு பாலமாக அமைஞ்சோன்னா அது ஒரு நல்ல ஒரு வியாபார யுக்தி. அடுத்தது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னாக்கா, நமக்கு வந்து மெடிக்கல் டூரிசம்லாம் நல்லா இருக்குது, அக்ரி டூரிசம் நல்லாயிருக்கு, வில்லேஜ் டூரிசம், இப்படி பல விதமான ஒரு சேவைத்துறையிலும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நான் சொல்கிறது இந்த சாஃப்ட்வேரோ இல்லை ஐடிஎஸ் இதெல்லாம் சார்ந்து இல்லை, இதெல்லாம் பழைய துறைகள், புதிய முயற்சி, புதிய டெக்னாலஜி, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மால் வந்து இதெல்லாம் நம்ம உலகத்துக்கே நம்மால் கொடுக்க முடியும். ஆக எதிர்காலம் வந்து பிரகாசமாக தெரிகிறது, அதே நேரத்தில் பெரிய சவால்களையும் நம்ம எதிர்கொள்ளணும். எப்பவுமே சவால்கள் இருக்கும் துறை தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அள்ளித்தரும், அதுதான் வந்து ஃபார்முலா. ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியாது. சவால்கள் இருக்கணும், இருந்தால் தான் அது கடந்து போகும்போது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு ஒரு சக்ஸஸ் ஒன்று கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.